வணக்கம், நான் தான் கோகுல் பேசுகிறேன். ஏஆஹ் படத்துடைய ஹீரோ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மீட் எதுக்கு அப்படின்னா, படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கு வரைக்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு ஷோ இந்த இடத்துலலாம் நாலு ஷோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் மலேசியாஸ்லாம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ், அதே மாதிரி தியேட்டர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வெற்றியை குறிக்கும். ஸோ இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் அப்புறம் ரசிகர்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த படத்துக்கு உங்களுடைய ஆதரவு தந்துக்கிட்டே இருங்க. நன்றி. கலக்கல் சினிமா டாட் காமோட வியூவர்ஸ்க்கு என்னோட வணக்கம். நான் மேக்னா. ஆ படத்தில் நான் நடிச்சிருக்கேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. இந்த படத்தை நாங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம், நானும் கோகுல், பாலா அண்ட் சிம்ஹா. ஸோ நம்ம நாலு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஒரு பெட்டு கட்டுற மாதிரி தான் மெயின் கான்செப்ட். எப்படின்னா, பேய் இருக்கா இல்லையான்னு தான் கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் ஃபுல் படமே எடுத்திருக்கோம். இது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா வந்து தமிழ் சினிமாவில் வந்து இது ஃபஸ்ட்டு ஹாரர் ஆந்தாலஜி அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா, ஒரு படத்தில் அஞ்சு டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கான்செப்ட். ஏன்னா வந்து ஒவ்வொரு ஸ்டோரியும் நம்ம வேறு விதத்தில் ஷூட் பண்ணியிருக்கோம், வேறு வேறு லொக்கேஷன்ஸில் போய் ஷூட் பண்ணியிருக்கோம், ஜப்பான், துபாய், நடுக்கடலில் ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்னோட கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, அது வந்து ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு. ஃப்ரெண்ட்ஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அதை விட மலேசியாவில் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பாய் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆகி ஒரு மூணு நாள் ஆகுது, சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. சாட்டர்டே சண்டே ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வேறு. ஸோ இது வந்து வியூவர்ஸ்க்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சர்லும் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இது வரைக்கும் நீங்கள் படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க, ஐ ஹோப். ஸோ தேங்க்யூ ஸோ மச். கலக்கல் சினிமா டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் பாலா. இன்றைக்கி வந்து ஆஹ் படத்தோட சக்ஸஸ் மீட். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த வெற்றி படத்தில் நானும் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வந்து இந்த கேரக்டரை கொடுத்ததுக்கு டைரக்டர்ஸ் ஹரி அண்ட் ஹரிஸ், அவங்க ரெண்டு பேருக்குமே ரொம்ப 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 நன்றி. இன்றைக்கி வந்து படம் இவ்வளோ பெரிய ஹிட்டாகிருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் மீடியா, பத்திரிகையாளர்கள், ஆடியன்ஸ், நீங்கள் எல்லோரும் தான். படத்துக்கும் சரி, என்னோடய போர்ஷனுக்கு, என்னோடய நடிப்புக்கும் சரி, அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் எழுதியிருந்தீங்க, அவ்வளோ பெரிய சப்போர்ட்டை கொடுத்துருந்தீங்க, அவ்வளோ பெரிய ஆதரவு தந்திருந்தீங்க. அதனால தான் இன்றைக்கி படம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த சப்போர்ட்டுக்கும் இந்த ஆதரவுக்கும் இந்த ரிவ்யூஸுக்கும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றியை சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த சப்போர்ட் இது எல்லாத்தையுமே காப்பாற்றிக்கிற மாதிரி எதிர்காலத்தையும் கண்டிப்பாக பெருசாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். இதே மாதிரி சப்போர்ட்டை நீங்கள் எப்பவும் தரணும்னு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறோம். அப்புறம் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் படம் பாருங்கள், படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கட் பிரபு சங்கர், ஆ திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர். இது என்னோடய தேர்ட் ஃபிலிம். ஹரி டைரக்டர்ஸ் ஹரி அண்ட் ஹரிஷ் வந்து அவங்களோட. அண்ட் இந்த மூவியில் வந்து இது ஒரு ஹாரர் ஆந்தாலஜி ஃபிலிம். ஸோ வந்து சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒரு கரெக்டான பிளேஸில் இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து இந்த படமுனால வந்து எந்த ஒரு இடத்துல ஸ்லோவாக ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்து கரெக்டாக லிமிட் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து ஸ்டோரி பிகின் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீயூனியன் ஆகிற மாதிரி ஒரு சாங்கு சுச்சுவேஷனாக தான் ஓப்பனிங். படத்தோட ஓப்பனிங்கே அந்த சாங் சுச்சுவேஷனில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து ஒரு கானா சாங் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு டைரக்டர்ஸ் சொன்னாங்க. ஸோ அவர் கானா பாலா சார் வச்சு பண்ணலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னே அவர் சுச்சுவேஷன் கேட்டு சரி ஓகே இது நானே எழுதி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணார் சொன்னார். ஸோ அதுக்கு தேவையான இன்புட்ஸ் வந்து டைரக்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அது பார்த்துட்டு அவர் நான் அவரே எழுதி அவர் பாடியிருந்தார். அதுதான் இந்த மூவியோட ஓப்பனிங்கில் வருது இந்த படத்தில். ஸோ அதுக்கு வந்து கொரியோகிராஃபி வந்து சாண்டி பண்ணார். சாண்டி வந்து கோகுலுக்கு வந்து சின்ஸ் கோகுல் நிறைய டிவி ஷோஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அவர் சாண்டி வந்து நிறைய சாங்ஸ் வந்து அவருக்காக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ அவரே வந்து இந்த மூவிலையும் வந்து அவருக்காக பண்ணது வந்து ஒரு நல்ல ஒரு நல்லா அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். ஸோ எங்கள் மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த மூவியில் இந்த சாங் இல்லாமல் பிஜிஎம் வந்து சாம் பண்ணியிருக்காரு. அவர் இந்த ஆந்தாலஜி ஃபிலிம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு மெயின் தீம் கம்போஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டோரிஸும் நடக்கும்போது அந்த லொக்கேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து வேரியேஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த படம் நல்லபடியாக நல்லா ஒரு ரீச் ஆகி நல்லபடியாக போயிட்டுருக்கு.
அது நல்லபடியாக வெற்றி அடைய வைத்த ஊடக நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னோட நன்றி. கலக்கல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சாம் சிஎஸ். ஆங்கர் இந்த வெற்றி திரைப்படத்தினுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் நான் தான் பண்ணியிருக்கிறேன். நார்மலாக ஒரு ஹாரர் மூவிக்கு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப முக்கியம், ஸோ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் மியூசிக் டைரக்டருக்கு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த படத்தில் வந்து கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வெவ்வேறான இடங்களில் வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஜப்பானில், அப்புறம் வந்து அரேபியன் பாலைவனத்தில், அப்புறம் நடுக்கடலில், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான லொக்கேஷன்ஸில் இருக்கும், வித்தியாசமான கண்ட்ரியில் ஷூட் பண்ணியிருக்கிறதுனால மியூசிக் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நார்மலாக ஜாப்பனீஸ் ஹாரர் மூவிக்கான என்ன ஃபீல் இருக்குமோ அது கொடுக்கணும், இல்லைனா அது தப்பாக இருக்குங்கிறதுனால அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு தீமை க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த தீமை வந்து வெவ்வேறு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது அவங்கவுங்க ஏரியாக்களுக்கு தகுந்த மாதிரி இருந்தேன், அவங்களுடைய எத்தனிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதை ப்ளே பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்து அது கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு, நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பயந்துட்டு இருந்தோம், அது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது. ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய டேரக்டர்ஸ் ஹரிஷ் சங்கர், ஹரிஷ் நாராயணன், அப்புறம் ப்ரொடியூசர் லோகநாதன் சார், இவங்க எல்லாத்துக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மேலும் இந்த படத்தில் வந்து வெற்றி படமாக்கிய பத்திரிகையாளர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.